சேலத்தைச் சேர்ந்த ரஜினி என்பவர் தனக்கு எதிராக பதிவு செய்த வழக்கு விசாரணையில் போலீசார் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி சத்திகுமார் தலைமையிலான அமர்விடம் போலீஸ் தரப்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. மனுதாரருக்கு எதிராக பெறப்பட்ட புகாரில் விசாரணைக்காகவே சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சக்திகுமார் புகார் குறித்து விசாரிக்கும் அதிகாரத்தை போலீசார் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்த வேண்டும், போலீஸ் துன்புறுத்தக்கூடாது என்ற கோரிக்கையுடன் ஏராளமான மனுக்கள் வருகின்றன. பொதுவாக போலீஸ் விசாரணையில் ஹைகோர்ட்டும் தலையிடுவதில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தினால் கோர்ட் அதை கை கட்டி வேடிக்கை பார்க்காது. புகாரில் கூறப்பட்ட நபரை அல்லது சம்பவம் தொடர்பான சாட்சியை அழைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு போலீஸ் அதிகாரி எழுத்துப்பூர்வமாக சம்மன் அனுப்ப வேண்டும். அதில் ஆஜராகும் தேதி நேரம் குறிப்பிட வேண்டும். விசாரணை நிகழ்வுகளை போலீஸ் ஸ்டேஷன் டைரியில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரரை விசாரணைக்கு அழைத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு மதிப்பளித்து போலீஸ் அதிகாரி முன் அவர் ஆஜராக வேண்டுமெனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.